தேச்சு வச்சிட்டேன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள் அப்படியா ஆமாம்மா கல்யாண நாள் அன்னைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேம்மா இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால தான் வந்தேன் வீட்ல என் புருஷன் காத்துக்கிட்டு இருப்பாரு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுதுமா கல்யாண நாள் அன்னைக்கு என்ன கடைக்கு கூட்டிட்டு போய் புது புடவை எல்லாம் வாங்கி கொடுப்பாருமா சாப்பாடெல்லாம் கூட ஹோட்டல்ல தான்மா அம்மா உங்ககிட்ட காலிலே கேக்கணும்னு நினைச்சேன் கையில என்ன கட்டு அடிபட்டுச்சா அத ஏமா கேக்குறீங்க அந்த கொள்ளையில போறவன் இருக்கானே யாரை சொல்றீங்க வேற யாரை சொல்லுவேன் என் புருஷனதா நேத்து ராத்திரி குடிச்சிட்டு வந்து ஒரே ராவடிமா குடிக்காதேன்னு சொன்ன பாவத்துக்கு விறகு கட்டை எடுத்து பொளந்துட்டாம்மா என்னமா இப்பதா உங்க வீட்டுக்காரர் ரொம்ப பாசமானவர்னு சொன்னீங்க இவ்ளோ மோசமானவரா இருக்காரு சாச்சா அப்படி இல்லமா குடிச்சா தாம அப்படி நடந்துக்குவாரு மத்தபடி எமேல பாசமா தாம இருப்பாரு இந்த பாழா போன குடிய தாம விட மாட்டேங்கறாரு இன்னைக்கு கல்யாண நாள் இல்லையாமா இன்னைக்கு மட்டும் குடிக்கவே மாட்டாரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிக்காம இருந்த போதுமா எப்படி இதெல்லாம் சகிச்சிட்டு இருக்கீங்க என்னமா இப்படி கேக்குறீங்க புருஷன் பொண்டாட்டின்னு இருந்தா சண்டை சச்சரவு வருது சகஜம் தானம்மா அடிக்கிற கை தானம்மா இன்னைக்கு புடவை வாங்கி கொடுக்க போகுது இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா இங்க பாருங்கம்மா தாலி கட்டும் போது தலைய குனிஞ்சு ஏத்துக்கிறமே அதுக்கு என்னம்மா அர்த்தம் எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொன்னதுனால தலைய குனிஞ்சு தாலிய ஏத்துக்கிறோம் கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கை பூராவும் தாலி கட்டினவனோடய வாழ்ந்துட்டு போறதுதாமா நல்ல பொண்டாட்டிக்கு அழகு புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க அந்த காலத்துல தான் புருஷன் குஷ்டரோகியாவே இருந்தாலும் அவனை தலையில சுமந்து அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த சூரியனிய நிறுத்தினாலாம் நலாயினி புராணம் சொல்லுது நீ படிக்கலையாமா கண்ணகி கூட புருஷனுக்காக மதுரையே எரிச்சாளாம் நம்ம அந்த அளவுக்குலாம் போக வேண்டாமா புருஷங்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கோச்சிக்காம அனுசரிச்சு போனாலே போதும்மா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அம்மாடி ஏன் கஷ்டத்தை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்ட மன்னிச்சுக்குங்கம்மா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் புறப்படுறேம்மா அம்மாடி சொல்ல மறந்துட்டேனே ஃப்ரிட்ஜில சாதம் வச்சிருக்கேன் ஐயா வந்த உடனே சூடு பண்ணி கொடுத்துருங்க நான் வரேம்மா மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பொம்பளையிலயும் பேஜார் பண்ணிட்டோம் இன்னேர வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி இருப்பாங்க யோ எரிச்சல கலப்பாதியா உனக்கு உடம்பு தான் வளர்ந்திருக்கு மூள வளரல என்ன மேடம் சொல்றீங்க நம்ம பசங்க பண்ண கலாட்டாவை நீங்க பாத்துக்கணுமே கிழிச்சிங்க என்னையா பண்ணீங்க நீங்க கொடுத்த டார்ச்சர்ல அவ ஊரை விட்டு ஓடணும்னு சொன்னா அவ இங்க வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நீல கண்ணீர் விட்டுட்டு போறாயா அவ இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு உன்னையும் ஆளுங்களை அனுப்பி வச்சேன் என்ன மேடம் சொல்றீங்க இங்க வந்தாங்களா மேடம் நம்ம பசங்க பண்ணக்கூடாத அட்டகாசம் எல்லாம் பண்ணாங்களே தண்ணி அடிச்சு வாந்தி எடுத்து அந்த வீட்டை கார்பரேஷன் கக்கூச விட மோசமா நாசம் பண்ணாங்களே அதை பார்த்து அந்த ரெண்டு பேரும் மிரண்டு போய் என் கால்ல விழுந்து வீட்டை காலி பண்ணேன்னு சொன்னாங்களே இதுவரைக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை உருப்படியா பண்ணிருக்கியா நீ நீ கேக்குறதுக்கு மேலேயே நான் காசு விட்டு எறியறல்ல அப்புறம் ஏன் சொதப்புறீங்க
அவங்க ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு அலங்கோலப்பட்டு உங்களை பார்த்து பயந்து ஓடணும்னு சொன்னா நீயும் ஆளுங்களும் சாராயத்தை குடிச்சிட்டு கும்மாள போட்டேன்னு சொல்றியே அப்புறம் எப்படி அவங்க உன்னை பார்த்து பயந்து ஓடுவாங்க மேடம் பொதுவா வீட்டை காலி பண்ணனும்னா இந்த மாதிரி மெத்தட்களை ஃபாலோ பண்றதுதான் வழக்கம் அடிதடின்னு போய்டோம்னா அப்புறம் போலீஸ் கேஸ் அதுன்னு பிரச்சனை ஆயிடும் ஏன் சேஃப்டி மட்டும் இல்ல மேடம் உங்க சேஃப்டியை பார்த்து தான் நான் இப்படி பண்ணுனேன் ஆம்பளை இல்லாத அனாதைக தானே மேடம் இப்படி பண்ணினாலே ஓடிடுவாங்கன்னு நினைச்சேன் யோ யாரே ஆம்பளைங்க இல்லாதவளுங்க அதான் புதுசா ஒருத்த முளைச்சிருக்கானே யார் மேடம் அதாயோ அந்த நந்தினியோட புருஷன் உன்ன அவனை பத்தி விசாரிக்க சொன்னல அவனே இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கறாயா பேசுற தோரணையே சரியில்லை ரீசன்ட்டான பொறுக்கியா இருப்பான் போல இருக்கு இனிமே உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லையா நாளைக்கு நானே அந்த சக்தி வீட்டுக்கு போய் அவளுங்களையும் அந்த வீட்டையும் நாசம் பண்ணி அவளுங்களை அந்த வீட்டை விட்டே விரட்ட நீயும் ஆளுங்களும் வந்து சேருங்க எஸ் மேடம் ஏ ஆளுங்களோட வந்தறேன் இத பார் நாளைக்கு எந்த சொதப்பலும் இருக்க கூடாது எல்லாத்துக்கும் ரெடியா வந்துரு நான் பாத்துக்கறேன் மேடம் நீங்க கவலைப்படாதீங்க அவ என்கிட்டயே நாடகம் ஆடுறாயா சக்தி நாளைக்கு நானே உன் வீட்டுக்கு வந்து உன்னை குப்பையை அள்ளி வீசுற மாதிரி தூக்கி வீசுறேன் உயிர் பிச்சை அடி கேக்குற என்கிட்ட உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவேனாடி நீ படுற அசிங்கம் அவமானம் ஒன்னொன்னும் உனக்கு நான் கொடுக்க போற பாஷா நொண்டி அது உன்னை சிறுக சிறுக தான் கொல்ல போகுது நான் அவளுங்களுக்கு பண்ற இந்த கொடுமை எல்லாம் பார்த்து அந்த ஆணவக்காரி நந்தினி துடிக்கணும் குமரணும் என் கால்ல விழுந்து கெஞ்சணும் அவ சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கிற வாழ்க்கையை கெடுத்து அவ சந்தோஷத்தை அழிச்சு அவ குடும்பத்தையும் நான் சின்ன பின்னமாக்கணும் அத பார்த்து அந்த சக்தி துடிக்கணும் அணுவணுவா துடிச்சு அநாதைங்களா செத்து கேக்குறதுக்கு ஆள் இல்லாம அடக்கம் பண்றதுக்கு யாரும் இல்லாம அப்படியே கடந்து மண்ணோட மண்ணா மத்தி இத்து போகணும் அத நானும் என் புருஷனும் பார்த்து சந்தோஷப்படணும் நீங்க கிளம்புங்க பாருங்க சக்திமா அழாதீங்க நீங்க அழுது கண்ணீர் விடுறத பாக்கிறதுக்கு என்னால முடியல அதிகமா கவலைப்பட்டா உடம்புதான் பாதிக்கும் மனசை திடப்படுத்திக்கோங்க எப்படி மாமி என்னால திடப்படுத்திக்க முடியும் என் வாழ்க்கை பூராவும் இப்படி கஷ்டப்பட்டே கழிக்கணும் போல இருக்கு என்னோட பிரச்சனை என்னோட மட்டும் இல்லாம உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துதே மாமி அப்படிலாம் இல்ல சக்திமா நான் ஒரு வேத்த மனுஷி இல்லங்கறது உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் ஒரு சகோதரி மனிதன் உங்க கூட இருக்கேன் உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி அதுல உங்களை விட அதிகமா எனக்குதான் பங்கு இருக்கும் இந்த பாசமும் பரிவும் என் கூட பிறந்த பாவிக்கு கடுகளவு கூட இல்லையே மாமி நான் அவன் கூட பேசி உயிர் பிச்ச கூட நந்தினி சந்தோஷமா வாழ விடு சொத்தெல்லாம் நீய வச்சுக்கன்னு கெஞ்சி பார்த்தோமே அதுக்கு கொஞ்சம் கூட இறக்கப்படலையே அவன் சக்திமா நீங்க அந்த பாவிக்கிட்ட போய் மடி ஏந்தி பிச்ச கேட்டேன் ஆனா அந்த பாவி ஒரு வார்த்தை கூட பேசலையே வாய முடிந்தாலும் இருந்தா எல்லாத்தையும் அவ பொண்டாட்டி தானே பேசிட்டு இருந்தா
இத பாருங்க சக்திமா நான் சொல்றத கேளுங்க நீங்க எல்லா சொத்து பத்தியே எழுந்தப்ப கூட இந்த மாதிரி கலங்கி போயில்ல ஆனா இந்த சாதாரண வீட்டுக்காக நீங்க எதுக்காக கலங்கணும் கண்ணீர் விடணும் இத வெச்சிட்டு நாம என்ன பண்ண போறோம் அந்த ரூபாவும் சம்பந்தமும் இந்த வீட்டு மேல குறியா இருக்கா போட்டுமே போட்டோ அவ எடுத்துட்டு போட்டோ இல்ல மாமி சொத்து எல்லாத்தையும் இழந்துட்ட பரவாயில்ல அது ஏன் தலை எழுத்து ஆனா இது உங்க வீடு மாமி உங்க சொத்து இதையும் நீங்க எனக்காக தான் அடமளம் வச்சீங்க இது நீங்க ஒரேடியா இழந்துடக் கூடாது மாமி சரி நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா நாம இப்ப இருக்கிற நிலைமையில என்ன பண்ண முடியும் அத சொல்லுங்க முடியும் ஏதாவது முயற்சி பண்ணி பாப்போம் அந்த சின்ன நல்லவன் நினைச்சு அவசரத்துக்கு இந்த வீட்டை அவங்கிட்ட அடமானம் வச்சோம் ஆனா அவனும் இந்த பாதகி ரூபாவ கூட்டாளியா இருப்பான்னு தெரியாம போச்சே இப்ப அடமான பத்திரம் ரூபாவோட கைக்கு போயிடுத்து அவ ரவுடிகளை அனுப்பிச்சிட்டா ஆம புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவா அது உண்மையா பொய்யான்னு நேக்கு தெரியாது ஆனா எப்ப இந்த வீட்டுல ரவுடி பசங்க நுழைஞ்சிட்டாலோ இனிமே இந்த வீட்டுல நிம்மதி இருக்காது அது நிச்சயம் சக்திமா இனிமே இந்த வீட்டுல நிம்மதி இருக்காது எப்ப ரவுடி பசங்க வருவாங்க எப்ப கலட்டா பண்ணுவாங்கன்னு நம்ம பயந்துட்டே இருக்க முடியுமா நம்ம இங்க இருந்தா தானே ரவுடி பசங்க வந்து கலட்டா பண்ணுவாங்க நம்ம நந்தினி வீட்டுக்கு போய்டுவோம் அப்ப போட்டி இருக்கிற வீட்டுக்கு வந்து அவங்க யார்கிட்ட கலட்டா பண்ணுவாங்க இது சரிப்பட்டு வருமா சக்திமா வரும் மாமி நம்ம நந்தினி வீட்டுக்கு முதல்ல குடி போவோம் அதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட பேசி ஒரு 10 லட்சத்தை வாங்கி இந்த கடனை அடைச்சிட்டு வீட்டு பத்திரத்தை மாப்பிள்ளை கிட்ட மீட்டு கொடுத்துருவோம் என்ன சொல்றீங்க இது நல்ல யோசனையா படுறது சக்திமா அந்த படுபவங்க கிட்ட அடமான இருக்கிறத விட வீட்டு மாப்பிள்ளை பேருக்கே எழுதி வச்சிருவோம் வீடு என் பேர்ல இருந்தா என்ன மாப்பிள்ளை பேர்ல இருந்தா என்ன நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம் நல்ல யோசனை நேக்கோ தான் நல்லதுன்னு படுறது என் மனசு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாச்சு நாளைக்கே பொருள்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம நந்தினி வீட்டுக்கு போயிடலாம் சக்திமா நாளைக்கு எதுக்கு அதுக்குள்ள இப்ப எதுக்கு அவசரம் முதல்ல இத பத்தி மாப்பிள்ளை கிட்டயும் நந்தினி கிட்டயும் ஒரு வார்த்தை தெளிவா பேசுவோம் அவளுடைய மனநிலையும் என்னன்னு தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் அங்க போலாமே அதுவும் சரிதா மாமி அப்படியே பண்ணிடலாம் Thank you.